அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தையில் களைக்கட்டு மொத்த வியாபாரம். செங்கரும்பு மஞ்சள் இஞ்சி கொத்துக்களை ஆர்வமுடன் வாங்கிச் செல்லும் சிறு குறு வியாபாரிகள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆட்டச்சந்தைகளில் விறுவிறுப்பாக நடைபெறும் விற்பனை. கடலூரில் 5 கோடி ரூபாய்க்கும் செஞ்சியில் 3 கோடி ரூபாய்க்கும் ஆடுகள் விற்பனை. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகள் 92% நிறைவு. இதுவரை 2 கோடி குடும்பங்களுக்கு மேல் பரிசு தொகுப்பு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் தகவல். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு படையெடுத்த மக்கள். சென்னை புறநகர் பகுதியான பெருங்களத்தூரில் நள்ளிரவு வரை போக்குவரத்து நெரிசல். பிஎம்இஜிபி ஸ்கீம்ல 10 லட்சம் கடன் வாங்கி சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? அது எப்படி வாங்கணுங்கிற சீக்ரெட்ஸ் தெரியணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னையிலிருந்து நேற்று ஒரே நாளில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் சொந்த ஊர்களுக்கு பயணம். ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் கோயம்பேட்டில் ஆய்வு. சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல இன்று மட்டும் 1855 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வழக்கமாக இயக்கப்படும் 2100 பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவிப்பு. மாவட்டம் பொள்ளாச்சியில் இன்று தொடங்குகிறது சர்வதேச பலூன் திருவிழா. பலூன்களுக்கு வெப்பக்காற்றடிக்கும் பணிகள் தீவிரம். கடும் பனியால் காஷ்மீர் போல மாறிய கொடைக்கானல் மேல்மலை கிராமங்கள் தண்ணீர் உறைந்து பனிக்கட்டிகளாக மாறியது. மரபுகளை மீறாமல் பணியாற்ற தமிழ்நாடு ஆளுநருக்கு அறிவுரை வழங்குங்கள். குடியரசுத் தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். ஆளுநர் மாளிகையில் விமர்சையாக நடைபெற்ற பொங்கல் விழா. நடன கலைஞர்களை வாழ்த்திய போது தமிழ்நாடு என்ற வார்த்தையை குறிப்பிட்ட ஆளுநர் ஆர் என் ரவி. ஆளுநர் மாளிகை பொங்கல் விழாவை புறக்கணித்த திமுக மற்றும் தோழமை கட்சிகள். ராஜ்பவன் விருந்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரே மேசையில் அமர்ந்து சாப்பிட்ட ஓ பன்னீர்செல்வம். மத்திய அமைச்சர் சரத் யாதவ் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல். நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. குடியரசு தின அணிவகுப்பிற்கு தயாராகி வரும் தலைநகர் டெல்லி. ஒட்டும் பணியிலும் நடைபெற்ற ஒத்திகை. வட மாநிலங்களை வாட்டி வரைக்கும் பனிப்பொழிவு. இமாச்சலில் சாலைகளை மூடிய பனியால் மக்கள் அவதி. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே 250 கிலோவில் 18 அடி உயரத்தில் ராட்சத அரிவாள் தயாரிப்பு. 18-ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்த ஏற்பாடு. வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் மோதலில் ஈடுபட்டவர்கள் மீது சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து விரைவில் நடவடிக்கை. நிறுத்தப்பட்ட தேர்தலை நடத்த புதிய தேதி முடிவு செய்யப்படும் என்றும் உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு முன்வர வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டுவந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். சமுதிர திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என தூத்துக்குடி மீனவர்கள் எதிர்ப்பு. வாழ்வாதாரத்தை அழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் போராட்டம் நடத்துவோம் என்றும் எச்சரிக்கை.
செல்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்ற நிகழ்வுகள் தொடர்பாக குடியரசுத் தலைவரை சந்தித்து விளக்க வாய்ப்பு.